ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் விகாஸ் நடராஜன். நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா, மங்களம் பக்கத்தில் இருக்கிற மலைக்கோயிலுக்கு வந்து வந்திருக்கிறோங்க. இது திருப்பூர்லேருந்து சோமனூர் போகிற ரோட்டில் மங்களம் தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த மலைக்கோயிலுக்கு போகிற ஆர்ச் வருங்க. இந்த ரோடு தாங்க திருப்பூர் டு சோமனூர் ரோடு. இதுதான் மலை கோயில், குழந்தை வேலாயுத சுவாமி கோயிலுக்கு போகிற வழி. இதாங்க மலை கோயில், குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோயிலுங்க. இந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கிறதுங்க கொங்கு நாட்டுக்கே உரிதான தீபஸ்தம்பங்க. ஒவ்வொரு கார்த்திகை தீபத்துக்கும் இந்த தீபஸ்தம்பளத்தை தான் தீபம் வந்து ஏற்றுவாங்க. பாருங்க கோயில் வந்து சூப்பராக இருக்குது. ஒரு திருப்பூரில் ஒரு சிட்டி அவுட்டரில் இருக்கிற சூப்பராக ஒரு கோயிலுங்க. கோயிலில் மேலே படியேறி வந்தோடனையுமே ஒரு பக்கம் புலியோட ஓவியமும் இன்னொரு பக்கம் யானையோட ஓவியமும் வரைஞ்சிருக்கிறாங்க. அதில் பாருங்கள், இந்த புலியை வந்து நீங்கள் எந்த பக்கம் சுற்றினாலும் அது உங்களையவே பார்க்குற மாதிரி தெரியும். மண்டபத்தோட ரைட் சைடில் இருக்கிற யானையோட ஓவியம். இதாங்க இந்த முத்தையன் முத்தம்மாள் அப்படிங்கிறவங்க தாங்க இங்கே வந்து மலைக்கோயிலில் இருக்கிற முருகரை பிரதிஷ்டை பண்ணி இந்த கோயில் வந்து கட்டினவங்க. முருகப்பெருமான் வந்து ஞானத்தை வழங்கக்கூடியவர்னு சொல்கிறவங்க. அது ஏன்னா அவரோட வேலை பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க. ஒருத்தர் வந்து எப்படிப்பட்ட ஞானத்தோடு இருக்கணும்னா, அது வந்து கூர்ந்த ஞானமாக இருக்கணும், அதுக்கப்புறம் அது வந்து அகண்டு இருக்கணும், அதே மாதிரி ஆழ்ந்து இருக்கணுங்க.
அதனால தான் முருகப்பெருமான் வந்து நாம் ஞானத்தின் கடவுள் அப்படின்னு சொல்கிறோங்க. பாருங்க பின்னாடி ஃபுல்லாக தென்னை மரமாக தெரியுது பாருங்க. திருப்பூரில் இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த கோயிலுக்கு வந்து ஒரு தடவை வாங்க. இந்த கோயில் சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிட்டி ஏரியாலேயே இருந்து ஆரன் சத்தம் அது ரொம்ப நாய்ஸ் பொல்யூஷனில் இருந்தவங்க இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா நிச்சயமாக ரிலாக்ஸேஷனாக இருக்குங்க. முருகர் மலை கீழே வந்து பெருமாள் கோயிலும் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த மலைக்கோயில் குழந்தை வேலாயுத சுவாமி கோயிலில் வந்து நல்லபடியாக சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. எல்லோரும் ஒரு முறை இந்த கோயிலுக்கு வந்துட்டு வாங்க. குழந்தை வேலாயுத சுவாமியோட அருளால் அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.